மனிதர்கள் கரை சேர்க்கும் கிளை. மார்ச் 24 புனித கேத்ரின். இன்றைய புனிதர் அறிவோம். இளம்பெண்ணாகிய புனித கேத்ரினுடைய வாழ்வு இன்றைய இளைய சமுதாயத்திற்கு மாபெரும் பாடமாக அமைகிறது. இவர் கருக்கலைப்புக்கு எதிரான பாதுகாவலர், ஆன்மீக செயல்பாடுகளில் அதிக நாட்டம் கொண்டவர். இளம் வயதில் கணவனை இழந்தார். திருப்பயணத்தை ஜெபமாக மாற்றிக்கொண்டார். தன் தாயுடன் சேர்ந்து துறவு வாழ்வை துவங்கினார். ஆன்மாவின் ஆறுதல் என்கிற புகழ்பெற்ற நூலை எழுதினார். இன்றைய புனிதரிடம் இருந்து கற்போம். 1. விதவை. தன் தாயுடன் தங்கி துறவு வாழ்வை ஆரம்பித்தார். எருசலேம் உட்பட புனித பூமிக்கு பயணம் சென்றார். பயண நாட்களில் ஜெபம் மற்றும் தியானத்தில் ஈடுபட்டார். 2. ஏழை. பக்தியில் ஈடுபாடு கொண்டிருந்த புனிதை ஏழைகளுடன் இணைந்து வேலை செய்தார், உழைத்தார். அம்மக்களுக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவித்தார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு திருமுழுக்கு வழங்கினார். 3. தாயின் இறப்பு. ரோமை திரும்பிய பின் நிரந்தர துறவு வாழ்வை மேற்கொண்டார். அவரது தாய் இறந்த பின் அவரது உடலை அவர் நிறுவியிருந்த துறவு மடத்திலேயே அடக்கம் செய்தார். 4. தாயை போல பிள்ளை. தன் தாயின் மடத்திற்கு பொறுப்பேற்ற கேத்ரின் எல்லாருடைய நல்லுணர்வுகளையும் புரிந்து கொண்டு சிறப்பாக வழி நடத்தினார். தாயிடமிருந்து கற்றுக்கொண்ட ஆன்மீக வளங்களை எல்லாரோடும் பகிர்ந்து கொண்டார். ஆன்மாவின் ஆறுதல் என்ற புகழ்மிக்க நூலை எழுதினார். 5. சீர் செய்த சிக்கல். தலைக்கு சிக்கி எடுப்பதை பற்றி யோசிக்கும் பெண்களின் மத்தியில் திருச்சபையினுடைய சிக்கல்களை தீர்ப்பதை பற்றி யோசிக்கிறார் இன்றைய புனிதை, புனித கேத்ரின். 14 திருச்சபையில் ஏற்பட்ட சிக்கல்களை தீர்க்க தீவிர முயற்சி எடுத்தவர்களில் ஒருவர். 6. வான்வீடு. இவர் 1381 மார்ச் இதே நாளில் இறந்தார். இன்றைய புனிதரிடம் இருந்து கடைபிடிப்போம். மார்ச் 24 புனித கேத்ரின். தூய வாழ்வை நாம் இருக்கும் எல்லா விதங்களிலும் வாழ்ந்து காட்ட முடியும். இதற்காக கன்னியர் குருவானவர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. 2. நான் கன்னியர் அல்ல, நான் குருவானவர் அல்ல, ஆகவே புனித வாழ்வை வாழ கட்டாயம் இல்லை என்கின்ற மனநிலை கிறிஸ்துவ மதிப்பீடுக்கு எதிரானது. 3. கணவனை இழந்த மனைவியால் இழப்புகளை காயங்களை மறந்துவிட்டு இயேசுவை பின்பற்ற முடிகிறது. அதே போன்று நாமும் இழப்புகள் துயரங்கள் நமது நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் சிதைக்காமல் பார்த்து கொள்வோம். 4. நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினாலே மகனை மகளை உருவாக்குவதில், நெறிப்படுத்துவதில், நற்பண்புகளை வளர்த்தெடுப்பதில் தாயின் பங்கு அளவிட முடியாதது. 5. திருச்சபையில் ஏற்படும் சிக்கலையும் முடிச்சுகளையும் அவிழ்த்துவிட முனைப்போடு செயல்படுவோம்.